சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் தினமான இன்று யாழ்ப்பாணத்தில் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் ஆர்ப்பாட்ட பேரணி முன்னெடுக்கப்பட்டது. திருகோணமலை கடற்கரை பகுதியிலிருந்து இந்த ஆர்ப்பாட்ட பேரணி முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது போலீசார் தலையீடு செய்தபோது இவ்வாறான நிலை ஏற்பட்டது. போலீசாரினால் தடை உத்தரவும் இதன் போது வாசிக்கப்பட்டது. பின்னர் ஆர்ப்பாட்ட பேரணியில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து கடற்கரை பகுதியின் ஊடாக வலிக்கடை தியாகிகள் நினைவு திறந்த வெளி அரங்குக்கு சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த மக்கள் போராட்ட முன்னணியின் தேசிய நிறைவேற்று குழு உறுப்பினர் ராஜ்குமார் ரஜீவ்காந்த் போலீசாரால் அழைத்துச் செல்லும் காட்சி இவ்வாறு பதிவாகியிருந்தது. பின்னர் அவரை விடுதலை செய்யுமாறு மக்கள் வலியுறுத்தினர். இது தொடர்பில் போலீசாரிடம் நாம் வினவிய போது வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக் கொள்வதற்காக ராஜ்குமார் ரஜீவ்காந்தை அழைத்துச் சென்றதாக தெரிவித்தனர். சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் தினமான இன்று யாழ்ப்பாணத்தில் வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் ஆர்ப்பாட்ட பேரணி முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் ஆரியகுளம் சந்தியிலிருந்து ஆரம்பமான ஆர்ப்பாட்ட பேரணி பருத்தித்துறை வீதி, ஆஸ்பத்திரி வீதி, காங்கேசன்துறை வீதி ஊடாக முனியப்பர் கோவில் அடியை சென்றடைந்தது. பேரணியில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள், சிவில் சமூகத்தினர், அரசியல்வாதிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனா்.